இந்த செடியை தவறான திசையில் வைத்தால் பணப்பிரச்சனை ஏற்படும் அதாவது வாஸ்துப்படி வன்னி ம வன்னி செடி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தெற்கு திசையில் வைக்கிறது அவசகுணமாக கருதப்படுதுங்க வன்னி மரமானது சனி பகவானோட தொடர்புடையது வீட்டில் வன்னி மர செடியை வளர்த்தா ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கலாம் அந்த வன்னி மர செடியை வந்து சரியான திசையில் வைக்கணும் வன்னி மர செடியை வைக்க சிறந்த திசை அப்படின்னா கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு மூளை தான் இதனால் சனி பகவானோட அருள் மட்டும் இல்லாமல் வாஸ்து பகவானோட அருளும் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தோட தொடர்புடைய செடி தான் மணி பிளான்ட்டு நிறைய பேர் தங்களோட வீடுகளில் அதிர்ஷ்டத்துக்காக மணி பிளான்ட் செடியை வளர்க்குறாங்க ஆனால் மணி பிளான்ட் செடியினால் நற்பலனை பெற வேணும் அப்படின்னா அதை சரியான திசையில் வளர்க்கணுங்க இந்த செடியை தெற்கு திசையில் வைக்கக்கூடாது இல்லாவிட்டால் அது பண இழப்புகளைத்தான் ஏற்படுத்தும் மணி பிளான்ட் செடியை வைக்க சிறந்த திசை கிழக்கு இல்லைன்னா வடக்கு தான் இப்படி செய்வதன் மூலமாக லட்சுமி தேவியோட அருள் செல்வம் பெருகுங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த வாழை மரங்கள் வாழை மரம் வந்து விஷ்ணு பகவானோட தொடர்புடையது அது மட்டும் இல்லாமல் இது குரு பகவானோடையும் தொடர்புடையது இந்த வாழை மரத்தை வந்து வீட்டில் வந்து வச்சிங்கன்னா அதை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வழிபடணும் வாழை மரத்தை எப்போதுமே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது அதே போல் தெற்கு திசையில் இந்த மரத்தை வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கன்னா விஷ்ணு லட்சுமி தேவியோட கோபத்திற்கு ஆளாகக்கூடும் வாழை மரத்தை வைக்க சிறந்த திசை அப்படின்னா அது வடக்கு இல்லைன்னா கிழக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி செடி இது வந்து நல்ல மனத்தை கொண்ட செடி வாஸ்துப்படி இந்த ரோஸ்மேரி செடியை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது இதனால் வீட்டில் நேர்மனை ஆற்றல் அதிகம் சுற்றும் இதன் விளைவாக உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ரோஸ்மேரி செடியை வீட்டில் தெற்கு திசையில் வைத்து வளர்க்கக்கூடாது